அயான் கேமிங்ல முதல் நல்ல பேர் வச்சிருந்தாங்க, எல்லாம் பேரை மாத்திட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க என்ன நினைக்கிறேன் ப்ரோ எல்லாம். கிரீன்ல ஏ நல்லா பீக்ல இருக்கு ரெண்டு டீம் பிளேயர் இறங்குது வந்து ப்ரோ. கேக்குதா? பீக் கேக்குது ப்ரோ, பீக்ல ரெண்டு டீம் இறங்குது ப்ரோ. 12th டீம் அயான் எப்பவுமே இறங்குறது தான் பீக்ல, அதே ஸ்பாட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னொரு டீம் இறங்கி இருக்கு, அது எந்த டீம்னு தெரியல. பீக்ல எந்த டீம் இருக்குன்னு பாரு ப்ரோ. டீம் பாய்சன் வந்து நேரா வந்து இதுக்கு போயிருக்காங்க, கிளாக் டவருக்கு. 9th டீமும், ஆமா 9th டீம் வந்து உடஞ்ச வீட்டுல இருக்காங்க. ஆமா ஒன் ஷாட்டு பிஜிஎம் 12th டீம் வந்து இதுல இருக்காங்க, பீக்ல அந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க இறங்கினதை பாத்துட்டாங்க, அதனால வந்து சென்ட்ரல் ஹவுஸ் போயிட்டாங்க. 12th டீம்ல ஓகே ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பீக்ல ஃபைட் போயிட்டு இருந்தது பார்த்தோம். அப்பவே 12th டீம்ல ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க, அயான். அயான் டீம்ல பீக்ல மொத்தம் மூணு டீம் இருக்கு ப்ரோ, மூணு டீம் இருக்கு. எந்த டீம் அடுத்த டீம்? 9th டீமும் பீக், 12th டீமும் பீக். டீம் 1 டீம் 1 டீம் 1 ரெண்டு கில் எடுத்துருக்காங்க பாரு. இப்பதான் பாக்குறேன் இந்த கில் பேஸ்ட் வச்சு ரெண்டு கில் எடுத்துருக்காங்க, வேற லெவல். ரெண்டு கில் எடுத்து வேற பிங்கி ஏறுது, வயலின் வாசிக்கிறனும். ஆமா 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 ஆமா, பிங்கி ஏறுது வயலின் வாசிக்கிறீங்க. மேபி நீங்க ஆஹா இன்சோ இன்சோ மேல புலகிறாங்க. இன்சோ யார் அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்க? ஷிப்யார்ல ஒரு டீம் வந்தது, 4th டீம் நினைக்கிறேன். 4th டீமை பார்த்தோம், ஆமா 4th டீமை பார்த்தோம். ஷிப்யார்லேருந்து வெளியே வரும்போது இன்சோ டீம் செகண்ட் டீம் பாவம் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பின்னாடி புறமுதுகளே அடிக்கிறாங்க, ஓட ஓட அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரில. அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க, இப்போ வந்து டிபி எடுத்து ரெடியாக நிற்கிறாங்க. அடி புல்லட் பார்த்தா அது ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட். ஆனால் புல்லெட் மேலே பட்டுச்சா இல்லையான்னு தெரில. ஒரு நிமிஷம் அதுமா போய் பார்த்துலாம் புல்லெட்டு. ஆமாம் பட்டுடுச்சு. எங்கயா யாரு ஆப்போனன்ட்ல? ஆப்ப 4th டீமோ செகண்ட் டீமோ ப்ரோ? 4th டீம் நேம் வந்து அவுட் ஆஃப் லவ். அடி காரன் டேட் வச்சிருக்காரு, டபுள் டேமேஜ் வேற. வேற வேலை அடிவு நினைக்கிறேன். பீக்லயே ஃபைட் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பீக்ல கொஞ்சம் ரெண்டு பேர் டேமேஜ் ஆனோட கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் அவ்வளோ ஃபைட் எடுக்கல, கில் ஃபீல்டில் வரல. ஆனால் இங்கே ஃபைட்டு வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கனால இங்கே பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு வரேன் அங்கே. இங்கே அது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கேன். பீக்கில் ஃபைட் நடக்கலை, நாலு பேர் தப்பு தப்பு ஓடிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஸ்கோப்பிங் ஸ்கோப் போட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கடைசி ரெண்டு பேர் தப்பிச்ச ஆளுங்க. ஆஹா பார்த்துட்டாரு, இங்கே 12th டீமில் ஒருத்தர் பார்த்துட்டாரு. 12th டீமில் வந்து ஆஹா மாட்டிக்கிட்டார், தேவையில்லாமல் அவரே போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டார் மாதிரி. இப்போ 11th டீம் வருதா, 12th டீம் வருதா? 12th டீம் ரைட்டு, 12th டீமுக்கு ஆப்பு நினைக்கிறேன். எந்த டீம் மேலே ஏறுதுன்னு வந்து 9th டீம், 9th டீம் அது 9th டீம் ரஷ் பண்ணுதா? ஆமா ஆமா ஆமா, ப்ரோவால போட்டு இவர் வந்து தப்பிச்சிட்டாரு மனுஷன். அவர் டீம் மேட்ட உள்ளே தவிக்க விட்டாரு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, தெய்வமே நான் ஓடுறேன் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சத்தமா பேசுங்களா ப்ரோ, இதுக்கு மேல சத்தமா பேசினா உங்க காது தான் ப்ரோ கிளியும். ஓகே நான் ஏத்தி வச்சிட்டேன், எல்லாம் சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா அடி. நீ ஓடாம மட்டும் விட்டுருவேனாடா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே 12th டீமா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ மேல இருந்து ஃபர்ஸ்ட் டீம் வெல்ஸ் டீம் அடிக்குது பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டீம் தான் இப்ப அடிச்சாகணும், ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணி எல்லாத்தையும் டவுன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. ஏ வீடை சுத்து போட்டாங்க, எந்த பக்கம் வெளியே வந்தாலும் அடிக்கிற மாதிரி தான். ஃபேமஸாக கிடைச்சிருக்கு, லூட் அடிக்காமே இது சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, மூணு டீம் இருக்கிறதுனால மூணு டீம் அடிச்சு அப்புறமா லூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ. ஹை ப்ரோ, ஹை ப்ரோ. பிரேம்குமார் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வார் கேமிங் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சாண்டி வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஜெயக்குமார் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஹிப்ஹாப் ஹரி வெல்கம் டு த ஸ்ட்ரீம். டீம் 4 தாம்பேல் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். தமிழன் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். அடி அங்கே புல்லட்டை பாஸ் பண்ணிட்டே ஒருத்தர் நாக்கு டிக்ரோ சமாடி அடிக்கிறாரு. ஒருத்தர் நாக்கு யாருது 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 ஷார்ப் நாக்கு ஒன்பதாம்
இருக்காங்களா இல்லையா, போனாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு, அதனால அங்கேயே செட் ஆயிட்டாங்க. அவங்க போய் ஆறு மாசம் ஆச்சு, அவங்க போய் ஆறு மாசம் ஆச்சு. ஓகே, இன்ட்ரோ டீம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் சைடில் வந்து இப்போ மில்லுக்கு போகலான்னு பிளான். வெளியே வந்துட்டாங்களா? கரெக்டாக தான். ஓகே 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 ஓகே. தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து பீமா சக்தி கிட்ட இப்போ உக்காந்துருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். அப்புறமா வந்து ஃபோர்த் டீம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ரிவர்ஸ் சைடும் பக்கத்து தான் இருக்கு. ரிவர்ஸ் சைடில் இன்ட்ரோ டீம் இருந்தது. தேர்ட் டீம் பார்த்து அடிக்காமல் இருக்காங்க, ஏன்னு தெரியல. தேர்ட் டீம் வந்து பார்த்துருக்காங்க. எந்த டீமை பார்த்தாங்க? நினைக்கிறேன் ஓகே. சிக்ஸ்த் டீம் பார்த்துடலாம். சிக்ஸ்த் டீம் வந்து மாஸ்டர் எலக்ட்ரிக்கிட்டே இருக்கு, லூட் அடிச்சிருக்காங்க. செவன்த் டீம் வந்து எங்கே இருக்கு? ரிம்ராமில் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காரு. ஏதோ இதாகிடுச்சா என்னன்னு தெரில, இல்லைன்னா இர்ரா லைவ்ல எங்கெங்க இருக்கேன்னு பார்த்துட்டு வரேன் உட்காந்துருக்காரு என்னமோ தெரில. யாரு ப்ரோ? ரோமியோ செத்துட்டாரு. இருக்கு இருக்கு இருக்கு. இல்லை இல்லை, ஜல்லிக்கட்டில் ஒரு ரோமியோன்னு வச்சிருக்காரு, அவர் செத்துட்டாருன்னு. ஐயோ ஐயோ, ரோமியா ப்ரோ, ரோமியா ப்ரோ. ரைட்டு போயிட்டுருக்கேன். ஏய் பிஏ, இது ஒன் ஷாட்ல, ஒன் ஷாட்ல நைன்த் டீம்லயோ டெக்ஸ்டர் ட்ரான் அவரை காலி பண்ணிட்டாங்க. யாரோ ஒரு ஆட்ரா போட்டிருக்காங்க. அடி, அவர் அடிக்கிற இது மாத்திரம் வித்தியாசமா இருக்கேப்பா. தனியாக தெரியும், பட்டாலும் வந்தது இருப்பா பார்த்துட்டு ரிஷி என்ற நடு மண்டலே வந்தது போல. அடி, ஒரு அடிக்கே ஃப்ளாட் ஆயிட்டார் மனுஷன். ஹெல்மெட், ஆமாம் அதுதான், ஹெல்மெட் இல்லை, எதுவும் இல்லை, அதுதான் இப்போ ரெஸ்டும் இல்லை அவர்கிட்ட. லூட் அடிக்கல. ஆட்ராப்பாக குவிச்சு தள்ளுறாங்க. அது எந்த டீம்னு பாரு ப்ரோ, பீமா சக்தி கிட்ட ஆட்ராப்பாக போட்டு குவிக்கிறாங்க. டீம் பாய்சன் வந்து நேராக வந்து இப்போ டவர் மலை ஏறிட்டாங்க. கிளாக் டவருக்கும் ஃபேக்ட்ரிக்கும் ஒரு நடுவில் இருக்க டவர் மலை ஏறிட்டாங்க. அந்த டவரை வந்து இப்போ அடை காக்குறாங்க. லெவன்த் டீம் பார்த்துக்கலாம். லெவன்த் டீம் டவர் ஃபுல்லாக போட்டி போட்டு உக்காந்துருக்காங்க. ரெண்டு டவரையும் ஆக்கிபை பண்ணிட்டாங்க. கீழே போட்டி போட்டிருக்காங்க, மேலே போட்டி போட்டிருக்காங்க. எங்கே போட்டி? ஆஹா ப்ரோ, கிளாஸு. செவன்த் டீமும் சிக்ஸ்த் டீமும் ஃபைட் நினைக்கிறேன். ஆஹா, சிங்ஜா. ஆமாம் ப்ரோ, கிளாஷ் ஓசி தான் கீழே எடுத்துருக்காரு. கிளாஷ் ஓசி தான் கீழே எடுத்துருக்காரு. ஆஹா, சரியாக மாறி போகிறாரு, ஆனால் கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் போகிறதுக்குள்ளே. பட் நல்ல ஐடியாப்பா, சரியாக மாறி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டாரு. சூப்பர், வேறு லெவலில் ரிவைவ் பண்ணார். பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் யோசிச்சிருக்காரு. பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை ப்ரோ, பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன? சரி, பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன? பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன சொல்லுங்க? பீஸ்னா அமைதி. ஓ ஆமாம் ப்ரோ, ஆமாம் ஆமாம், தப்பா தப்பா சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டா. வார்த்தை கொளறி அந்த மாதிரி வந்துருச்சு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தெரியல, கேள்வி சொல்லிட்டு ரைட். ஓ மை காட், இதுக்குதான் நான் எதுவும் பேசுறதே இல்லை. போட்டு குடிச்சிருந்த டீம் ஒண்ணுதான், வெல்ஸ் டீம். எந்த இடத்துல? பீமா சக்தி இல்லையா? பீமா சக்தி நினைக்கிறேன்
ரைட்டு மிஸ்டர் சாருக்கு வந்து பிறந்து கட்டுறாரு, மிஸ்டர் சாருக்கு எங்கே இருக்காரு, ஜான்சீனா, ஜான்சீனா தான் வந்து அப்போது வந்து ஆட்ரா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீழே, அங்கே இருந்த டீம் அதுதான் பிசிஸ் டீம் பிசிஸு, அவங்க வந்து திருப்பியும் இன்னும் ஆட்ரா போட்டு சதீஷ் அங்காளி ரூபாய் மட்டும்தான் இருக்காரு, அதுவும் ஜோன் உள்ள நிற்கிற ஜோனுக்குள்ளே நிற்கிறாரு, கஷ்டம்தான் ஜோன் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், வாய்ப்பில்லை கில்ல குடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்கே சாவலாரு நினைக்கிறேன் மனுஷன், மேபி அப்படி வேணா பண்ணலாம், ஜோன் உள்ள போகுதுன்றது ரொம்ப கஷ்டம், 28 பேரா, ஓ மை காட், ஓ மை காட், அதேதான் சின்ன ஜோனு, சின்ன கல்லு பெத்த லாபம், பெத்த கல்லு சின்ன லாபம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம் யார் யார் உயிரோடு இருக்கா, யார் யார் உயிரோடு இல்லாட்டு, ஆஹா அவுட் ஆஃப் லவ், ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு மனுஷன், கிளாக் டவர் கிட்டே உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்காரு, ஏன்னா என்ன எதுக்காக குத்த வச்சு உட்காந்துருக்காருன்னு தெரியல. ஓகே கோ கோ அப்போ தேர்ட் டீம், தேர்ட் டீம் என்னது நாக் அவுட் ப்ரோ, மொத்தமாக நாலு தான் ப்ரோ போட முடியும், போடு போடு, அங்க பேரு ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு தூக்கிட்டாங்க நினைக்கிறேன், ஜல்லிக்கட்டு டீம்ல இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரெண்டு பேர் அதுவும் ஒருத்தர் வந்து சம்பாடியில ஓடிட்டு இருக்காரு. ஓகே டி குரூப் வேற லெவல்ல தெரிகிறாங்கப்பா, அள்ளி தெரிகிறாங்களாப்பா புல்லட்ஸ், கோட் டீம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், இப்ப இறங்கி தான் ஆகணும், அப்ப இப்ப என்ன பண்றாங்க பார்ப்போம், ஏன்னா வந்து இவ்வளாரமா அந்த பில்டிங் ஹோல்ட் பண்ணாங்க, அந்த பில்டிங் ஹோல்ட் பண்ணதால இவ்வளோ இவ்வளோ சர்க்கிளுக்கு தாண்டி வந்தாங்க, ஆஹா பார்த்துறாங்க மேலே இருக்க, பின்னாடி இந்த அடி உழுது, ஏஓ டீம் சம்மடி வாங்கியிருக்காங்க, சம்ம அடியும் கொடுத்துருக்காங்க, மூணு கில் எடுத்திருக்காங்க, ரெடி நாலா பக்கம் அடி வந்து அவர் என்ன பண்ணுவார் மனுஷன் பாவம், மேலே இருந்தால் அடி உழுது கீழே வந்து வருது, ஆனால் வந்து வேற லெவல் அதான் சொல்றேன், இப்ப அடுத்த ஜோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, எல்லாம் வந்து இது டவர் மேல உட்காந்துருக்காங்களா, கீழே இறங்கிதான் ஆகணும், இறங்குங்க, ஏ லெவன்த் டீம் பாரு, லெவன்த் டீம் ஃபுல்லா இருக்கு, டவர் மேல இருக்கு, டிபி டீம் பாய்ஸ் அவங்களும் வந்து டவர் மேல இருக்காங்க, எல்லாம் தெல்ல தெளிவா இருக்காங்க, அதேதான் அது வந்து பாரம் வச்சு பார்க்காம மாத்திப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, எல்லாம் நம்ம பசங்க தான் ரைட்டு, ஆமா டீம் வந்து பக்காவா ஜோன் பிடிச்சிட்டாங்க, ஜோன் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறதால கீழே வரவங்களை வந்து ஈஸியா அடிச்சு ஜோன் டேமேஜ் வாங்க வைக்கலாம், ஜோன் டேமேஜ் வாங்க வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், நாலு பேர் ப்ரோ, கரெக்டாக மூணு டீம் ப்ரோ, கரெக்டாக மூணு டீமு, அடி டீம் ஒன்றுக்கு சம்மாடி உழுது, ஆனால் கவர் வந்துட்டாரு, முன்னாடி ஒரு டீம் ஏறிடுச்சு, அது என்ன டீம்னு தெரியல, கேஓ டீமை நாக் அவுட் பண்ணிட்டாங்க, ஓகே டீம் பாய்சன் கீழே இருக்கு, டி க்ரூஸு லான்சர், சரியான லான்சர், யார் விட்டா அல்டிமேட் லான்சர், ரைட்டு லான்சர் விட்டதுல கீழே வந்து ரைட்டு, இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், லாஸ்ட்டு 3v4 டிபி டீமில் வந்து எல்லோரும் இருக்காங்க, டீம் பாய்சனில் அந்த பக்கம் இருக்குது, டி குரூப் டீமு, டி குரூப் டீமு, வெஸ்ட் ப்ரோ டீமு, ஓகே ஆஹா முடிச்சிட்டாங்க, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், டீம் பாய்சன் வேற லெவல், அப்படியே செதுக்கிட்டாங்க அவங்க வெற்றியை வந்து பர்ஃபெக்டாக வந்து.